தமிழ்நாடு அன்பர்களுக்கு வணக்கம். எல்லா நலமும் எல்லாரும் பெற வேண்டும் என்று பிரார்த்தித்துக் கொள்கிறேன். நவக்கிரகங்கள் வாழ்க்கையிலே ஆட்சி செய்கின்றன. ஒருவருடைய வாழ்க்கையிலே ஜாதகம் என்பது அவருடைய எதிர்காலம் நடக்கின்ற காலங்களை கூறுகின்ற ஒரு முக்கியமான விடயமாக இருக்கின்றது. ஜோதிடத்தில் நம்பிக்கை உள்ளவர்கள் அதிகம். அவர்கள் இந்த ஜாதகத்தை பார்த்து தங்களுடைய வாழ்க்கையினுடைய எதிர்கால விடயங்களையும் சில விடயங்களை செய்வதற்குரிய ஆலோசனைகளையும் பெற்றுக்கொள்வது எமது இயல்பு. அந்த வகையிலே நவக்கிரக வழிபாடு முக்கியமான இடத்தை பெறுகின்றது. அந்த நவக்கிரக வழிபாட்டிலே சனீஸ்வரனுடைய வழிபாடு மிக முக்கியமானது. சனி பகவான் என்று சொல்லப்படுகிறது. அந்த சனீஸ்வரனுடைய கிரகத்துக்குத்தான் ஈஸ்வர பதவி வழங்கப்பட்டிருக்கு. அதனால்தான் அவரை சனீஸ்வரன் என்று சொல்வார்கள். சனிக்கிழமைகளிலே சனீஸ்வரனை வழிபாடு செய்வதால் எமது துன்பங்கள் நீங்கும். பொதுவாக ஏழரை சனி என்று சொல்வார்கள். ஒருவருடைய நட்சத்திர ராசிக்கு முன்பாக ஆரம்பிக்கின்ற இரண்டரை வருடங்கள் முதற்கூறு ஏழரை என்றும், அவருடைய ராசியிலே வருகின்ற சனியினுடைய இரண்டரை வருடங்கள் நடுக்கூறு ஏழரை என்றும், அதற்கு பின் வருகின்ற ராசியிலே வருகின்ற இரண்டரை வருடங்கள் கடைக்கூறு ஏழரை என்றும் கூறி, மூன்று இரண்டரை வருடங்களையும் ஏழரை வருடங்கள் என்று நாம் கணக்கு வைத்து கொண்டிருக்கிறோம். ஏழரை சனி பிடித்து விட்டது என்று சொல்லி பொதுவாக சில பேர் துன்பம் வரும் பொழுது நாங்கள் கூறிக்கொள்கிறோம். அதற்குரிய அதனாலே தான் இந்த சனீஸ்வர வழிபாடு முக்கியத்துவம் பெறுகின்றது. அதுவும் புரட்டாதி மாதத்தில் சனீஸ்வரனுடைய வழிபாடு மிக முக்கியமாக கருதப்படுகிறது. புரட்டாதி மாதத்தில் வருகின்ற சனிக்கிழமைகளிலே சனீஸ்வரனை வழிபாடு செய்தால் சனியுடைய தோஷங்கள் நீங்கும். அது மாத்திரமில்லை, எங்களுக்கு ஏற்படுகின்ற விபத்து, நோய் போன்ற துன்பங்களிலிருந்து நாங்கள் விடுதலை பெற்றுக் கொள்ளலாம். ஒவ்வொரு சனிக்கிழமையிலும் விரதம் இருந்து அதிகாலையிலே நல்லெண்ணெய் அரப்பு தேய்த்து எலுமிச்சம்பழத்தினாலே தேய்த்து தோய்ந்து ஆலயத்துக்கு சென்று இந்த எள்ளு பொட்டலியை நல்லெண்ணெய் விட்டு சனீஸ்வரருக்கு முன்னாலே எரித்து அவருக்கு நீலப்பூவினால் அல்லாவிட்டால் துளசி இலையினால் அல்லாவிட்டால் வன்னி வில்வத்தினால் அர்ச்சனை செய்வதால் எங்களுக்கு சனியினுடைய தோஷத்தை நீக்கிக் கொள்ளலாம். அது மாத்திரமில்லை, அந்த சனியினுடைய கிரகத்தினுடைய அதிதேவதையாக இருக்கின்ற சிவருமான் அல்லாவிட்டால் மகாவிஷ்ணுவுக்கும் வழிபாடு செய்ய வேண்டும். அதனால தான் பெரும்பாலவர்கள் சிவன் கோயிலில் இருக்கின்ற நவக்கிரகங்களை நாடி செல்வதை நாம் காணலாம். பெருமாள் கோயிலில் இருக்கின்ற நவக்கிரகங்களை நாம் நாடி சென்று வழிபாடு செய்வதை நீங்கள் அவதானித்துக் கொள்ளலாம். அந்த வகையிலே சனீஸ்வர வழிபாடு முக்கியத்துவம் உடையதாக இருக்கின்றது. புரட்டாதியிலே வருகின்ற சனிக்கிழமைகளிலே நாம் அந்த வழிபாட்டை செய்யலாம். அது மாத்திரமின்றி நவராத்திரி வருகின்ற பொழுது அந்த நவராத்திரியில் வருகின்ற சனிக்கிழமைகளில் வழிபாடு செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்தும் காணப்படுகின்றது. ஆனால் வழிபாடு செய்யக்கூடாது என்ற கருத்து இல்லை. நவராத்திரி விரதம் இருப்பவர்கள் சனிக்கிழமை விரதம் இருந்தால் ரெண்டு விரதங்களையும் அனுட்டித்து கொள்ளலாம். ஆனால் நவராத்திரியில் வருகின்ற சனிக்கிழமைகளில் எண்ணெய் தேய்த்து குளிப்பதை தவிர்த்து கொள்ள வேண்டும். தவிர்த்து ரெண்டு விரதங்களையும் அனுட்டிக்கலாம். அல்லாவிட்டால் ஒரு ஏதாவது ஒரு விரதத்தை அவர்கள் அனுட்டித்து கொள்ளலாம். அந்த வகையிலே நவராத்திரியில் சனிக்கிழமை வழிபாடு செய்யக்கூடாது என்ற கருத்து அது பொருத்தமற்றது. எனவே இறை வழிபாடு எந்த காலத்திலும் யாரும் எப்பொழுதும் செய்யக்கூடியது. அந்த வகையிலே நவராத்திரி காலங்களிலே சனிக்கிழமை வழிபாடு செய்யலாம், நவராத்திரி வழிபாட்டையும் செய்து கொள்ளலாம் என்று உங்களுக்கு நாங்கள் கூறக்கூடியதாக இருக்கிறது. எனவே இந்த புரட்டாதி மாதத்தில் நாம் எல்லோரும் சனிக்கிரக வழிபாடு புரிந்து சனீசனுடைய தோஷங்கள் எல்லாம் நீங்க பெற்றவர்களாகவும் வாழ்க்கையிலே நல்ல நிலை பெறக்கூடியவர்களாகவும் வாழ்வதற்கு சனீஸ்வர பெருமானை பிரார்த்தித்து உங்களுக்கு எனது நல்லாசிகளையும் வாழ்த்துக்களையும் கூறிக்கொள்கிறேன். எல்லோரும் இன்புற்றிருக்க இறைவனை வேண்டிக் கொள்கின்றேன். நன்றி, வணக்கம்.